இம்மாநிலத்தில் வாழலாம், ஓட்டளிக்கலாம், ஆனால் ஆள தகுதியற்றவர்கள் என்கிறார்கள். ஆனால் ஒடிசாவில் தமிழர் ஒருவர் கேபினெட் அமைச்சராகி இருக்கிறார். அடுத்து அம்மாநிலத்தின் முதல்வராக வரவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். அவர் யார் என்பதை பார்ப்போமா? ஒடிசாவில் செல்வாக்கு மிக்க ஐஏஎஸ் அதிகாரியாக வலம் வந்தவர் வி கார்த்திகேய பாண்டியன். இவரை சுருக்கமாக வி.கே. பாண்டியன் என்பார்கள். இவர் தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2000 ஒடிசா கேடர் ஐஏஎஸ் அதிகாரி. 2002 கலகண்டியில் துணை ஆட்சியராக தமிழ் தேசியம் பேசுபவர்கள்தான், தமிழகத்தை தமிழர்கள்தான் ஆள வேண்டும், ஆனால் மற்ற மாநிலத்தவர்கள் பொறுப்பேற்றார்கள். அதன் பிறகு பல மாவட்டங்களின் ஆட்சியர், துறைகளின் செயலாளர், ஆணையர் என பல பொறுப்புகளை வகித்தார். இவர் அனைத்து பொறுப்புகளிலும் துடிப்புடன் செயல்பட்டு மாற்றத்தை கொண்டு வந்தவர். இதனால் ஒடிசா முதல்வரின் நம்பிக்கை பெற்றார். 2011 முதல்வர் நவீன் பட்நாயக்கின் தனி செயலாளராக பொறுப்பேற்ற முதல் அவரின் செல்வாக்கு அரசாங்கத்தில் மெல்ல மெல்ல உயர தொடங்கியது. நவீன் பட்நாயக்கின் வலதுகரம் என்று சொல்லும் அளவிற்கு அவரின் மனசாட்சியாகவே மாறினார். இவர் அரசாங்கத்தில் மட்டுமின்றி நவீன் பட்நாயக்கின் கட்சியான பிஜு ஜனதாதள நிர்வாகிகள் மத்தியிலும் செல்வாக்கு மிக்கவராக திகழ்ந்தார். இந்நிலையில் திடீரென விருப்ப ஓய்வு பெறுவதற்கு இவர் மத்திய அரசிடம் விண்ணப்பித்தார். நவீன் பட்நாயக் அறிவுறுத்தலின் பேரிலேயே இவர் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்தாராம். இதன் பிறகு பிஜு ஜனதாதளத்தில் இணையலாம் என்ற பேச்சும் எழுந்தது. அதோடு அவருக்கு துணை முதல்வர் இல்லை, அமைச்சர் பொறுப்பும் வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்ப்பு இருந்தது. இவரின் விருப்ப ஓய்வுக்கு மத்திய அரசும் ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில்தான் முதல்வர் நவீன் பட்நாயக் இவரை உடனே 2 முக்கிய துறைகளுக்கு சேர்மனாக நியமித்துள்ளார். இது தொடர்பாக ஒடிசா அரசு வெளியிட்ட அறிவிப்பில் மாநிலத்தின் மாற்றத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திட்டம் மற்றும் நவீன் ஒடிசாவின் தலைவர் என இரு திட்டங்களுக்கு சேர்மனாக நியமிக்கப்படுகிறார். இது கேபினெட் அமைச்சருக்கு இணையான பொறுப்பு. இவர் முதல்வர் நவீன் பட்நாயக் கீழ் நேரடியாக செயல்படுவார் என தெரிவித்திருக்கிறது. முதல்வரின் நெருக்கத்திற்கு உரியவர் என்றாலே பிரச்சனைதானே? இதற்கு இவரும் விதிவிலக்கல்ல. அரசியல் ஆதாயத்துக்காக இவர் தனது பதவியை தவறாக பயன்படுத்துவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின. இவர் மாநிலம் முழுவதும் பயணம் செய்து 190 கூட்டங்களை நடத்தி அரசின் திட்டங்களை எடுத்து கூறியதோடு பொதுமக்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். இதை கடுமையாக சாடிய மாநில காங்கிரஸ் மற்றும் பாஜக ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதாதளத்தில் இணையும்படி விமர்சித்தன. இம்மாநிலத்தின் காங்கிரஸ் எம்பி சப்தகிரி உலகா தனது எக்ஸ் பக்கத்தில் ஒடிசாவில் அடுத்த தேர்தலுக்கு முன் பாண்டியன் முதல்வராக பதவியேற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என கருத்து தெரிவித்துள்ளார். அதோடு ஒடிசாவில் அதிகார அமைப்பு இப்படித்தான் இருக்கிறது என்று அவர், என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது, ஆனால் யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். விடுமுறையாக இருந்தாலும் கூட 3 நாட்களில் BRS அங்கீகரிக்கப்பட்டது. சூப்பர் ஃபாஸ்டாக இருக்கிறது என குற்றம் சாட்டியிருக்கிறார். சமீபத்தில் தான் சிங்கப்பூர் அதிபராக தமிழர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இப்போது நாட்டிற்குள் தமிழகத்தை தவிர்த்து வேறொரு மாநிலத்தின் கேபினெட் அமைச்சராகி இருக்கிறார். தமிழர்களை பொறுத்தவரை எங்கு சென்றாலும் தங்கள் தனித்திறமையால் முக்கிய பதவிகளை பெற்றுவிடுகிறார்கள். இவையெல்லாம் தமிழர்களின் திறமைக்கு கிடைக்கும் பரிசு என்றே சொல்லலாம்.